ورد الفتوح للإمام أحمد الرفاعي رضي الله عنه. السلام عليكم ورحمة الله وبركاته. அகிலம் போற்றும் அஹ்மதுல் கபீர் ரிஃபாஈ ரலியல்லாஹு அன்ஹு. உலகமெங்கும் வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களால் பெரும் இறைநேசர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். முஸ்லிம்களால் தங்களுடைய குழந்தைகளுக்கு இவர்களின் பெயர் வைத்து அழகு பார்க்கப்படுகிறது. யார் இந்த ரிஃபாஈ ரலியல்லாஹு அன்ஹு? அவர்களுடைய வரலாற்றின் சுருக்கத்தை இந்த காணொளியிலே நாம் காணலாம். இவர்களின் குடும்பம் செய்தனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்றடைகிறது. குரைஷ் கோத்திரத்தில் ரிஃபாஈ கிளையினரில் இவர்கள் பிறப்பதால் இவர்களுடைய பெயரோடு ரிஃபாஈ என்பதும் ஒட்டிக்கொண்டது. ஈராக் தலைநகர் பகதாதில் பிறந்ததால் இவர்கள் ஈராக்கி என்றும் பகதாதி என்றும் அழைக்கப்படுவதும் உண்டு. இது தவிர சூஃபி ஞானத்தில் ஆழிய ஞானம் கொண்ட இவர்கள் சூஃபி எனவும், கைதேர்ந்த சட்டங்களை தன் ஞானத்தால் மக்களுக்கு வகுத்தளித்ததால் ஃபிக்ஹி எனவும் அறியப்பட்டார்கள். இதல்லாமல் ஷேகுல் அக்பர் என்றும் அபுல் இல்மைன் என்றும் பல்வேறு பட்டை பெயர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட இவர்கள் மார்க்க சட்டங்கள் என்கிற ஃபிக்ஹ் துறையில் ஜாம்பவனாக இருந்தபோதும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதுஹபை பின்பற்றி ஷாஃபியாகவே வாழ்ந்தார்கள். حضر الفتوح وجاء المدد وأقبل الإقبال بحل العقد. தனது ஏழு வயதில் தந்தையை இழந்த இவர்கள் தனது உறவினரும் ஷேகுமான மன்சூருல் பதாயிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் வளர்கிறார்கள், மார்க்கம் பயில்கிறார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்புகளும் அந்தஸ்துகளும் உயர்வுகளும் எதனால் கிடைத்தது என்பதை குறித்து அக்கால இமாம் பெருமக்கள் நிறைய காரணங்கள் கூறினாலும் அதிகமானவர்கள் கூறுவது இவர்களின் அகமிய ஞான தேடலும் இவர்களின் நற்குணங்களும் தான் இவர்களை அல்லாஹ் இவ்வளவு தூரம் சிறப்புப்படுத்தி வைத்ததற்கு காரணம் என்று சொல்கிறார்கள். இவர்களின் அகமிய ஞானத்திற்கும் நற்குணங்களுக்கும் ஒவ்வொரு வரலாற்று சான்றுகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். இவர்களின் அகமிய ஞானங்களுக்கு சான்று சவாதுல் ஐனைன் ஃபி மனாக்கிபி அபில் இல்மைன் என்கிற ரிஃபாஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்று புத்தகத்தை இமாம் ராஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள். அந்த புத்தகத்தின் ஒரு சம்பவம், இமாம் அபு ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் ரிஃபாஈ நாயகத்திற்கு மிக பழக்கமான ஒருவராக இருந்தார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு முறை உம்மு அபிதா எனும் இடத்தில் 100,000 பேர் மேல் கலந்து கொண்ட கூட்டத்தில் ரிஃபாஈ ரலியல்லாஹு அவர்கள் பேச கேட்டேன். அக்காலத்தில் இருந்த குழப்பவாதிகள் இமாம் அவர்களுடைய இந்த மஜ்லிஸை கலைப்பதற்காக, மக்களிடத்தில் குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக 5 நபர்கள் சேர்ந்து கொண்டு பல்வேறு கலைகளை சார்ந்த கேள்விகளை இமாம் ரிஃபாஈ ரலியல்லாஹு அவர்களிடத்தில் அடுக்கடுக்காக தொடுத்தார்கள். தஃப்ஸீர் துறையில் சில கேள்விகள், ஹதீஸ் துறையில் சில கேள்விகள், சூஃபியத் துறையில் சில கேள்விகள், ஃபிக்ஹ் துறையில் சில கேள்விகள், உசூல் துறையில் சில கேள்விகள், இன்னும் பல்வேறு கலைகளை சார்ந்த கேள்விகளை அடுக்க அடுக்க சுமார் 200-க்கும் மேற்பட்ட அந்த கேள்விகளுக்கு முகம் சுளிக்காமல், புன்னகைத்த முகத்துடன், ஆக்ரோஷப்படாமல், ஆவேசப்படாமல் இமாம் ரிஃபாஈ ரலியல்லாஹு அவர்கள் மிக அழகாக எளிமையாக பதில் சொல்லி முடித்தார்கள். அப்பொழுது நான் எழுந்து கேள்வி கேட்டவர்களை நோக்கி, உங்களுக்கு இது போதுமா அல்லது இன்னும் கேள்விகள் கேட்க வேண்டி இருக்கிறதா? அப்படி நீங்கள் கேட்டாலும் எல்லா கேள்விகளுக்கும் அல்லாஹ்வின் உதவி கொண்டு சிரித்த முகத்தோடு பதில் சொல்ல இமாம் தயாராக இருக்கிறார்கள் என்றேன். அப்பொழுது ரிஃபாஈ ரலியல்லாஹு அவர்கள் என்னை நோக்கி, அபு ஜக்கரியா அவர்களே, அவர்களை விடுங்கள், கேள்வி கேட்கட்டும், நான் இங்கிருந்து செல்வதற்கு முன் அவர்கள் கேள்வி கேட்கட்டும் என்று சொன்னார்கள். இமாம் அவர்களுடைய இந்த அழகிய பண்பை, அவர்களுடைய ஞான வெளிப்பாட்டை கண்ட 100,000-க்கும் மேற்பட்ட மக்களில் இப்ராஹிம் நபியின் கொள்கைகளிலிருந்து தவறிப்போன அன்றைய
சாபியீன்கள் என்று அறியப்பட்டவர்களில் 8000 நபர்கள் முஸ்லிமானார்கள் என்று கூறுகிறது வரலாறு. மேலும் அச்சபையில் இருந்த 40000 குழப்பவாதிகள் தௌபா செய்து இமாம் அவர்களின் மீது அவர்கள் கூறியிருந்த அவதூறுகளை பின்வாங்கி கொண்டனர் என்று பதிவு செய்கிறார்கள் இமாம் ராஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். وانفلق الدجى وجلي الظلام ورفعت الأعلام وصحت النقول. அன்பிற்குரிய சகோதரர்களே, அவர்களின் நற்குணங்களுக்கு ஒரு சான்று இமாம் சலாஹுத்தீன் சஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய நூலான அல் வாஃபி பில் வஃபயாத் என்கிற புத்தகத்தில் 219 பக்கத்தில் இவர்களின் நற்குணங்களில் சிலதை குறிப்பிடுகிறார்கள். தனக்கான தேவைகள் எதையும் யாரையும் செய்யவிடமாட்டார்கள். எல்லா வேலைகளையும் தனக்குத்தானே அவர்கள் செய்து கொண்டார்கள். அடுத்ததாக ஏழைகள் மிஸ்கீன்கள் எத்தீம்களை கண்டுவிட்டால் அவர்களுக்காக அழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். மேலும் அவர்களின் தேவை முடிகின்ற வரை அவர்களோடு இருந்து அவர்களை சாப்பிட வைத்து மகிழ்வார்கள். இன்னும் குறிப்பாக கண் தெரியாதவர்களை அவர்கள் கண்டுவிட்டால் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதம் அலாதியாக இருக்கும். அவர்களின் செருப்புகளை கழட்டி விடுவது, செருப்புகளை மாட்டி விடுவது முதல் அவர்களுடைய ஆடைகளை துவைத்து தருதல், அவர்களுக்கு உணவு பரிமாறுதல் முதற்கொண்டு எல்லா வேலைகளையும் செய்து அவர்களிடத்தில் அகமகிழ்ந்து சிரித்த வண்ணம் பேசுவார்கள். இறுதியாக ஊரில் யார் எந்த இடத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டாலும் தானே சென்று அவர்களிடத்தில் நோய் விசாரித்துவிட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்துவிட்டு வருவார்கள் என்கிற தகவலையும் இமாம் சலாஹுத்தீன் சஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார். அன்பிற்குரியவர்களே, அவர்களுடைய இந்த அகமிய ஞானங்களும் அவர்களுடைய இந்த நற்குணங்களும் தான் அக்கால இமாம் பெருமக்கள் சொல்வது போல அவர்களை இந்த அளவிற்கு உயர்த்தியிருக்கிறது என்பதை நாம் வாழ்விலே கண்கூடாக பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் உலகளாவிய அளவில் பெரும்பாலான இஸ்லாமிய மக்கள் அஹமது கபீர் ரிஃபாஇ ரலியல்லாஹு அவர்களை நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம், புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் வழிபாட முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹ் அவர்களை எந்த அளவிற்கு ஏற்றுக்கொண்டான் என்பதை உலகத்திலேயே நாம் சான்றுகளாக இவற்றை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட புண்ணியவான்களான இறைநேசர்களை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இவர்கள் பெயரால் ஓதப்படுகின்ற ரிஃபாஇ ராத்திப், ரிஃபாஇ மௌலித் மஜ்லிஸுகள் எங்கேனும் நடப்பதை நாம் கேள்விப்பட்டால் அவற்றில் தவறாமல் கலந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த இறைநேச பெருமக்களோடு சுவர்க்கத்தில் வசிக்கக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.